நம்ம தொடர்ச்சி எங்கிட்டு கருத்தோடு லீனா வந்து இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு அவருடைய பயண அனுபவங்களையும் சில முக்கியமான விஷயங்களும் பரிமாறிக்கிறதுக்காக வந்துருக்காங்க. அவர் நம்ம உங்களை உங்க சார்பு எல்லா சார்பும் அன்போடு அழைக்கிறோம், கூட அழைக்கலாம். நீங்க இப்ப வெளியே வேணும். அவர் வேலை பெரிய வேலை பேசணும்னே தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ராமேஸ்வரத்துல இருந்து வர்றேன். இது வரைக்கும் ஒரு 18 மாவட்டங்கள் கடந்து இந்த வண்டி நிறைய மனிதர்கள் நிறைய கால சூழ்நிலை மழை வெயில் அப்புறம் பனி விஷயங்களை கடந்து இன்னைக்கு சென்னை வந்தேன். இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பயணம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எனக்கு வந்து நான் ஒரு மீனவன். ஸோ எங்களுக்கு வந்து ஏப்ரல் 15 ஜூன் 15 வரைக்கும் மீன்பிடி தடைக்காலம். மீன் பிடிக்க நாங்கள் யாரும் கடலுக்கு போகக்கூடாது. அப்போ நாங்கள் வீட்டில் தான் இருப்போம். அந்த நேரத்தில் வந்து சும்மா பேசத்தான் போவோம் டைம். ஸோ இப்படி தான் போன வருஷம் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த லாக்டவுன்னால பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இந்த வருஷம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதுக்காக ரொம்ப மனக்கட்ட, அதாவது 2 வருஷம் என்னுடைய சேமிப்பு, 2 வருஷம் சேமிப்பில் நான் இந்த மாதிரி பயணத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த பயணம் ஏன் பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த உலகத்தில் நிறைய விஷயத்தை மாற்றணும். இந்த விஷயம், அதாவது பாலிதீன் பயன்படுத்தக்கூடாது, அப்புறம் வந்து இயற்கையை அதில் சீரழிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். நான் நினச்சிக்கிட்டே இருந்ததை நிறைய பேர் சொல்லி சொல்லி பார்த்தேன். அது ஒன்றும் கதையாகிறோம்னா தெரியலை. ஸோ அப்போ தான் எனக்கே தோணுச்சு, எல்லாத்தையும் சொல்கிறதை காட்டில நம்மளே ஒரு நேரம் செஞ்சுக்கோமே, நம்ம வந்து செஞ்சு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே, நம்மளே மரம் நடுவோம், நம்மளே வந்து இயற்கை பாதுகாப்பு கொடுத்த விழிப்புணர்வுலாம் கொண்டு போய் சேர்ப்போம் மக்கள்கிட்ட அப்படின்ற நோக்கத்தில் மே மாதம் கடந்த மாதம் 12ஆம் தேதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடத்திலிருந்து என்னோடய பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். பயணம் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடத்து பக்கத்தில் தான் என்னுடைய வீடு, அதான் என்னுடைய சொந்த வீடு, அங்கே தான் இருக்குது. பயணம் வந்து மதுரையிலிருந்து தேனி கம்பூர் திண்டுக்கல் பழனி ஒட்டஞ்சித்திரம் தாராபுரம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் கோடி கோபி ஈரோடு அப்புறம் விபெருந்துறை சேலம் வழியாக விழுப்புரம் வழியாக சென்னை வந்திருக்கேன். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு மீனவனாக இந்த விஷயத்தை நான் உங்கள்ட பதிவு செய்யலாம். ஏன்னா உலகத்திலேயே மிகவும் அற்புதமான அபரிமிதமான தொழில் கேட்டிங்கன்னா அது விவசாயமும் மீனமும் தான். அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த மீனவனை, இந்த மீனவத்தையும், இந்த மீனவ தொழிலையும், இந்த விவசாயத்தையும் காப்பாற்றணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரம் வேணும். மரம் இருந்தாட்டான் மழை பெய்யும், மழை பெய்ஞ்சாட்டா விவசாயமும் செடிக்கும் மீனமும் செடிக்கும். ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த இதை ஒரு பயணமாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய நம்மளால் முடிஞ்சது எல்லாரும் வழியினர்களையும் நிறைய பேர் என்னைய பயங்கரமாக ஆதரவு கொடுத்தாங்க. நான் போகும்போது என்னுடைய வண்டியை ஓவர்டேக் பண்ணி போகிற காரு பைக்கு அப்புறம் ஆட்டோ அந்த கை அந்த வண்டிகளில் இருந்தால் வெளியே தம்ஸ் அப் அப்படின்னு வரும். ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த காதல் இருக்குது, இயற்கை மீது ஒரு காதல் இருக்குது. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கேன். அவங்கனா எனக்கு தம்ஸ் அப் சொல்கிறது. ஸோ நான் என்னுடைய பயணம் அந்த நேரத்தில் எனக்கு வந்து டபுள் பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கேன். ரைட்டு, நம்ம போகிறது சரிதான், சூப்பர் இருக்குது, எனக்கு என்கரேஜாக இருக்குது. ஸோ அப்படியே பயணிச்சே வந்துகிட்டே இருந்தேன். ஸோ இங்கே வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னை இங்கே சேர்த்துருக்கிறது காரணமே இயற்கை தான். ஸோ இயற்கைன்ற ஒரு மையம் தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம ராஜா நண்பருக்கு இந்த நன்றி இந்த டைம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த அமைப்பை ஏற்படுத்தி போன ஆண்டும் நடத்திருக்காங்க, இந்த ஆண்டு நடத்திருக்காங்க ஐயா, 2 மாதமும் நடத்திருக்காங்க. ஐயாவுக்கு இந்த மாதிரி இயற்கையை கையில் தூக்கி கொண்டு போகிற ஆர்வம் இருக்குல்ல, அதுக்கு என்னுடைய சார்பாகவும் நாம் சார்ந்து இருக்கிற மீனவும் தொழில் சார்ந்த என்னுடைய உறவுகள், என்னுடைய நட்புகள், நான் வந்து இந்த பதிவுகள் எல்லாத்தையுமே என்னுடைய வேலைகளோ என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நான் அன்னைக்கு என்ன சந்திக்கிறேன் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஃபிஷர்மேன் வாய்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நான் வச்சிருக்கிறேன். அந்த சேனலில் நான் பதிவு செய்கிறேன். நான் எங்கே போகிறேன், நான் இன்னைக்கு யார் யார்கிட்டன்னா அவமானப்பட்டேன், நான் யார் யார்ட்டேனா பாராட்டப்பட்டேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் அதில் பதிவு செய்கிறேன். எதுக்காக நான் பதிவு செய்கிறேன்னா, நான் வந்து நாளைக்கு, ஸோ நாளைக்கோ நாளைக்கு செய்வோம், இந்த பாதைகளை கடந்து போகும்போது நான் சந்தித்த விஷயங்களாக நான் எனக்கு நினைவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றக்காகவே இந்த பதிவு தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சா நிச்சயமாக அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இயற்கை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் அதில் நான் பதிவு செய்கிறேன்.
ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவுக்கு, உங்களையும் என்னை இணைச்சி கொடுத்த ஐயாவுக்கு, இந்த இயற்கைக்கு நான் மிக்க நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பயணம் இதிலிருந்து சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக என்னுடைய சொந்த ஊரான ராமேஸ்வரத்துக்கு நான் கிளம்புறேன். நன்றி, வணக்கம். தன்னோட அனுபவத்தை சொன்னது, பொதுவாக ஓய்வெடுக்க வேண்டிய காலங்களில் ஓய்வெடுக்கிறத விரும்பாம மக்கள் பணியில் முக்கியமாக மழை வரணும், மரம் நடணும், அது சார்ந்த தொடர்ந்து நல்ல சிந்தனையில் அவர் பயணிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம். அவருக்கு நம்ம மக்களுக்கு சொல்வார் போல அறிவுசன் கௌரவிப்பார். எல்லாரும் வாழ்த்தனா அவரை